திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. ஓம் நம சிவாய. ஒருமுறை துர்வாசர் பித்ருலோகத்திற்கு சென்று கொண்டிருந்த போது பெரிய கிணறு தென்பட்டது. கண்களை சுருக்கி எட்டி பார்த்தபோது நரகலோகத்தின் ஒரு பகுதி தெரிந்தது. பூலோகத்தில் பாவம் செய்த ஆத்மாக்கள் வதைப்பட்டு கொண்டிருந்தன. இவர் எட்டி பார்த்ததும் அப்பாவாத்மாக்களுக்கு பாப விமோசனம் கிடைத்தது. அது எவ்வாறு நடந்தது என முனிவருக்கே புரியவில்லை. சிவபெருமான் விளக்கினார், நீங்கள் எட்டி பார்த்தபோது நீங்கள் அணிந்திருந்த திருநீற்றில் ஒரே துளி கிணற்றில் விழுந்ததால் அவர்கள் பாப விமோசனம் பெற்றார்கள் என்று. அவ்வளவு மகிமை பொருந்தியது விபூதி. மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர், சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர், தந்திரமாவது நீர், சமயத்தில் உள்ளது நீர், செந்துவர்வாய் உமைவங்கன் திரு ஆலவாயான் திருநீரே மந்திரமாவது நீர். பூலோக காமதேனுவான பசுவின் சாணத்தை சுத்தமாக சேகரித்து விரட்டியாக்கி அரிசி உமியின் சூட்டில் வேக வைத்து பிறகு அதனை பொடித்து பஸ்பமாக கோவில்களுக்கு தருவார்கள். திருநீற்றை அணியும் முறையையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கிழக்கு அல்லது வடக்கு பக்கம் திரும்பி மோதிர விரலாலும் கட்டை விரலாலும் எடுத்து பயபக்தியுடன் மோதிர விரலால் அணிய வேண்டும். மூன்று பட்டையாக இட்டு கொள்ள வேண்டுமென்றால் ஆள்காட்டி விரல், நடுவிரல், மோதிர விரலால் இட்டு கொள்ள வேண்டும். விபூதியின் பலன்களை பற்றி தெரிந்து கொள்வோம். விபூதி நோய்களை தீர்க்கும், விபூதியினால் லக்ஷ்மி கடாட்சம் கிட்டும், உடலில் இம்யூனிட்டி எனப்படும் நோய் எதிர்ப்பு சக்தியும் உண்டாகும், பில்லி சூனியம் ஆகிய தீமைகள் அண்டாது.